ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் பட்ஜெட் பேக் பேக்கர்ஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி ஆகுது. ஆனால் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட சென்னையை விட்டு வெளியே வந்த மாதிரி தான் தெரியுது. ஆனால் பயங்கரமாக மழை பெஞ்சிகிட்ருக்கு. இந்த வீடியோவில் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் நோக்கி போயிட்டுருக்கோம். நாங்கள் கிளம்புறப்போ பார்த்தீங்கன்னா மழை வந்து ரொம்ப கம்மியாக தான் தூரிட்டு தான் இருந்துச்சு. சரி, அதனால் அப்படியே கிளம்பிடலான்னு கிளம்பிட்டோம். ஆனால் போக போக மழை வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. எங்கேயும் நிப்பாட்டவும் முடியல. இருட்டு வேற, எங்கே நிப்பாடுறதுன்னு தெரியல. ஏய், டோல்கேட் வருது, கண்டிப்பாக டீ கடை இருக்கும், நிப்பாட்டவா? இன்னைக்கு டிராவலோட ஃபஸ்ட்டு டீ ஸ்டாப் இது தான். கிட்டத்தட்ட வண்டி எடுத்து பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம டோட்டலாக ட்ராவல் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 75 கிலோமீட்டர் தான். ஆனால் நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்தில் நெல்லூரே போயிருக்கணும். ஆனால் அந்த மழை வந்து விடவே மாட்டேங்குது, வேகமாகவும் ஓட்ட முடியல. என்ன பண்ணுறது, காலையிலே நல்லா மாட்டிக்கிட்டோம் மலையில். ஏய், திரும்பவும் நிறைய மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஈவினிங்குள்ளே ரீச் ஆயிடுவோமா? ஏய், இந்த இடத்துல நிறைய மண் கல்லெல்லாம் உருண்டு வந்து விழுந்திருக்கு. தண்ணி இருக்கிறதுனால எதுவுமே தெரியலை. ஆடாமல் அப்படியே உக்காந்துக்கோ. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா சூலூர்பேட்டை டோல்கேட் தாண்டி ஒரு டீ கடையில் இருக்கோம். வெயிலும் வந்துட்டுருக்கு. அப்படியே நம்ம பில்லியனுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்புறோம். பேண்ட்டெல்லாம் வேறு 2 பேருக்கும் ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. இந்த வெயில் வரவும் இந்த காற்றுல போகவும் ஒரு மாதிரி நல்லா ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்கு. மழை மட்டும் திரும்ப வந்துடக்கூடாது. சைடில் பாருங்களேன், அந்த வயல் வரப்பு பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கு. ஏ, ரெயின்போ தெரியுதுப்பா, நிப்பாட்டு. ஒரு பக்கம் சூரியன், இன்னொரு பக்கம் வயலும் வானவெல்லும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூடூர் கிட்ட இருக்கோம். அதாவது இந்த டோல் நேம் வந்து பூதனம் டோல். அதை தான் இப்போ கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆந்திராவில் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் மாதிரி டோலை தாண்டினோடனே பார்த்தீங்கன்னா நிறைய கடை இருக்கும். ஆனால் இங்கெல்லாம் கடையே இல்லை. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு கடை, அதுவும் பெட்டி கடையாக தான் இருக்குது. ஏய், ஆமாப்பா, அது வந்து காலையில் நான் லூபு எடுத்து வைக்க மறந்துட்டேன். அது இல்லாமல் மலையில் வேறு நிறைய நனைஞ்சிருச்சா, அதனால் போயிருக்கோம் அது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஏதாவது மெக்கானிக் வந்தாங்கன்னா பார்த்து மெக்கானிக்கை பார்த்தேன்னா சொல். நான் கண்டிப்பாக ஆயிலாவது அடித்தே ஆகணும் செயினுக்கு, இல்லைன்னா ஓட்ட முடியாது. லக்கிலி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல மெக்கானிக் அடிச்சிட்டாரு. அவர் வந்து ஆயில் அடித்து விட்டுட்டு செயினும் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஓட்டுங்கன்ற மாதிரி சொன்னார். அதாவது 1769லேருந்து 1948 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தை வந்து நிசாம்ஸ் தான் ஆண்டிருக்காங்க. அவங்க வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஓன் ஆர்மி, ரயில்வே, ஏர்லைனு, போஸ்டல் சிஸ்டம் அண்ட் ரேடியோ நெட்ஒர்க் முதற்கொண்டு அவங்க வச்சுருந்துருக்காங்க. இந்தியா 1947ல் சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் ஹைதராபாத்தை வந்து இந்தியாவோட இணைக்க சொல்லி கேட்டிருக்காங்க. பட் அவங்க வந்து ஹைதராபாத் வந்து எங்களுக்கு தனி நாடாக வேணும்னு சொல்லி தனி நாடாக தான் ஃபஸ்ட்டு அறிவிச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து செப்டம்பர் 17, 1948 வந்து
109 hours இந்தியா அரசும் அப்போது இருந்த ஹைதராபாத்துக்கு தனி அரசும் ஃபைட் பண்ணி ஹைதராபாத் வந்து தோற்று அதுக்கப்புறம் ஹைதராபாத் வந்து இந்தியாவோட இணைஞ்சிருக்கு. நீங்கள் வந்து ஓங்கோல் ரீச் ஆனதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய மாம்பழ கடைகள் வந்து நிறைய பார்க்கலாம். இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சம்மரில் மட்டும்தான் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே வந்து வெரைட்டிஸ் ஆஃப் மேங்கோஸ் வந்து இங்கே கிடைக்கும். ருபீஸ் 60 மேக்ஸிமம் மேங்கோஸ் எல்லாம் இங்கே கிடைக்கும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இந்த சிமெண்ட் ரோடு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா பிளைனாக இருக்க மாதிரி தான் இருக்குது, ஆனால் உண்மையாகவே ரொம்ப டேஞ்சராக இருக்குது, ரொம்ப அன்ஈவனாக இருக்குது ரோடு. ஏ, ஒரு டீ ஸ்டாப் போடுப்பா, முடியல. நல்ல வேலை டீ கடையில் ஒரு ஸ்டாப் போட்டு வந்தோம், இல்லைன்னா கண்டிப்பாக அந்த மலையில் மாட்டியிருப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஓங்கோல் அவுட்டர் ரிங் ரோட்டில் இருக்க பெரிய பிரிட்ஜு. பார்க்கவே உண்மையாக ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ரொம்ப தூரத்துக்கு இருக்குது போல், மேப்பில் பார்த்தா ஏதோ வளைஞ்சு வளைஞ்செல்லாம் போகிற மாதிரி இருக்குது. பாருங்களேன், ஒரு 10 கிலோமீட்டருக்கு இருக்கும் போல் இந்த பாலமே. அடிப்படத்தோட கிளைமேக்ஸ் இந்த மாதிரியே இருக்கு. எல்லாம் நம்ம ஊர் வண்டி தான் பாரு, எல்லாம் டிஎன் வண்டி தான். பயமா இருக்கு. நாங்க இப்ப டிராவல் பண்ண வரைக்கும் பாத்தீங்கன்னா இருக்க முக்கியமான பைபாஸ் எல்லாமே ஊரோட அவுட்டர்ல தான் வருது. நிறைய இடத்துல வந்து நம்ம ஊர்ல டிராவல் பண்ற மாதிரியே எங்கேயுமே வரல. ரோடும் இப்ப வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கிளைமேட் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே அடிக்கடி டீ சாப்பிட்ணும் போலே இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 50 கிலோமீட்டர்ஸ்லேயே நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்டாப் போட்டோம். ஏய், என்னப்பா இன்னும் 290 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கா ஹைதராபாத்துக்கு? ஆமாப்பா, நேராக போனால் அப்படியே நேராக போனால் விஜயவாடா, இதில் லெஃப்ட் எடுத்தா ஹைதராபாத் தான். இதுக்கப்புறம் ரோடு எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாமா? ஏதோ ஊருக்குள்ளெல்லாம் போகிற மாதிரி வருது. இவ்வளோ நேரம் கிளைமேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிலாக இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா சடனாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்படி தாங்க இருக்குது ஹைதராபாத் ட்ராவலே. நான் நிறைய பேர்கிட்ட கேட்டப்பையும் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீ ஹைதராபாத் போகிறன்னா கண்டிப்பாக கிளைமேட் மட்டும் எப்பயும் செக் பண்ணிட்டு போ, ஏன்னா எப்போ மழை பெய்யும் எப்போ வெயில் அதிகமாக இருக்கும்னே தெரியாது. ஏன்னா இங்கே வந்து குளிர்காலத்திலே ரொம்ப ஹீட்டாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம கிராஸ் பண்ணிகிட்டு இருக்க இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எல்ச்சூர் லேக். இந்த ஹில்லோட வியூவும் இந்த லேக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா செம்ம கப்பு. அதே மாதிரி இந்த ஆந்திரா டிராவல், அதாவது இந்த ஹைதராபாத் ட்ராவலை பற்றி நான் சொல்லணுன்னா, ரோட்டில் வந்து யாருமே இந்த ஹார்னையோ
அப்புறம் வந்து சிக்னல் ஏதாவது இருந்தால் சிக்னலையோ யாருமே வந்து ஒரு பொருட்படுத்துறதே இல்லை, அப்படியே போயினே இருக்காங்க. நம்ம ஹார்ன் அடித்தாலும் அதை பற்றியெல்லாம் கண்டுக்க கூட மாட்டுறாங்க. போகிற நம்ம தான் உண்மையாகவே பார்த்து போகிற மாதிரி இருக்கு. இப்போ நம்ம கிராஸ் பண்ண போகிற இடத்த பாருங்களேன், பெரிய டனலாகவும் இல்லாமல் சின்ன டனல் மாதிரியே இல்லாமல் ஒரு ரயில்வே பாலம் கட்டியிருக்காங்க, நாலாக கட்டியிருக்காங்க. உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிடிஆர்எல் என்ஆர்டி ரயில்வே பாலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் கிராஸ் பண்ணி வந்த ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிடியூரெல்லாம். அங்கே தான் நம்ம இப்போ லஞ்சு சாப்பிட்டோம். லிட்ரலி சொல்லணும்னா ஒரு நம்ம வீட்டில் செய்வோம் இல்லைங்களா, வெங்காயம் தக்காளி வதக்கி அதில் ரைஸை போட்டு தக்காளி சாதம் வீட்டில் அர்ஜெண்ட்டுக்கு செய்வோம் இல்லைங்களா, அந்த ரைஸை வந்து இங்கே 140 ரூபா அதுதான் ரெண்டு வாங்கி சாப்பிட்டோம். டேஸ்ட்டு ஓகேவாக தான் இருந்துச்சு, ஆனால் 140 ரூபா அதுக்கு ரொம்ப அதிகம், குவான்டிட்டியும் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம சொன்ன மாதிரி தான், நம்மளாக தான் பார்த்து பார்த்து வண்டி ஓட்ட வேண்டியதாக இருக்குது, எவனும் கண்ணாடியை கூட பார்க்க மாட்டாங்க. நானும் பில்லியனும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தை வந்து தனித்தனியாக போய் தான் வந்து பார்த்துட்டு வந்துருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒன்றா போகிறோம். இங்கே நாங்கள் போய் பார்க்க போகிற இடம் எது எதுன்னு ஆல்ரெடி நாங்கள் முடிவு பண்ணி வச்சுருக்கோம். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா சார்மினார், ஹுசைன் சாகர் லேக்கு, பிர்லா மந்திர் டெம்பிள், கோல்கொண்டா ஃபோர்ட்டு, அப்புறம் சாலர்ஜங் மியூசியம். இதை தான் நாங்கள் வந்து இந்த ட்ரிப்பில் பார்க்கலான்னு ஒரு முடிவில் இருக்கோம். பார்க்கலாம், அங்கே போய் மழை பெய்யலன்னா மேக்ஸிமம் எல்லா இடத்தையும் பார்த்துடலாம். மழை பெஞ்சால் உண்மையாகவே ரொம்ப கஷ்டம். இங்கே பாருங்களேன், ஹெவியாக மழை பெஞ்சிருக்கும் போல். நல்ல வேளை நம்ம மழைக்கு அப்புறம் திரும்ப இந்த இடத்த ரீச் ஆகிறதுனால மழையிலேருந்து உண்மையாகவே ரொம்ப தப்பிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஹைதராபாத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். கிட்டத்தட்ட 642 கிலோமீட்டர்ஸ் கிட்டே ட்ராவல் பண்ணிட்டோம். மொத்தமாக இந்த ட்ராவலோட ரூட்டை பற்றி சொல்லணும்னா பார்த்துக்கோங்களேன், ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் தான் ரோடு வந்து நல்லா இருக்காது. மற்றபடி ரோடு வந்து உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஊருக்குள்ளெல்லாம் போகும்போது கொஞ்சம் பார்த்து பார்த்து ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி மழை பெஞ்சதுன்னா கண்டிப்பாக வேகமாக ஓட்ட முடியாது, கிட்டத்தட்ட 10 மணி நேரம் ஆகிடும் நீங்கள் பைக்கில் வந்தீங்கன்னா மழை பெஞ்சதுன்னா. இதே மழை பெய்யலன்னா கண்டிப்பாக நீங்கள் 7 to 8 hours கண்டிப்பாக ரீச் ஆகிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் ஹைதராபாத் சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் அந்த மழை மட்டும் பெய்யாமல் இருந்தால் நம்மளே வந்து ஒரு 7 to 8 hours மேக்ஸிமம் ரீச் ஆகிடலாம். ஒரு 640 கிலோமீட்டர்ஸ் தான் வருது, ஓட்டிருக்கலாம் கண்டிப்பாக. ஆனால் மழை பெஞ்சதுனால பார்த்தீங்கன்னா நமக்கே ரீச் ஆக கிட்டத்தட்ட 10 hours ஆயிடுச்சு. அந்த இது மட்டும் இல்லாமல் அங்கங்கே மழை பெய்யுது, அதுதான் பிரச்சனை. ஏதாவது ஒரு பார்ட் மட்டும் மழை பெஞ்சு அப்படியே விட்டுருந்தா பிரச்சனை இல்லை, சம மழை சில இடத்துலலாம். பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த ஃபஸ்ட்டு லெஃப்ட் எடுத்துருக்கணும், ஆனால் செகண்ட் லெஃப்ட் எடுத்துட்டோம். ஹைதராபாத் சிட்டிக்குள்ளே வந்துட்டோம், சென்ட்ரல் சிட்டியில் தான் இருக்கோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போய் பார்க்க போகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சார்மினார். அதை நாங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறோம். இப்போ இதோட நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹைதராபாத்தில் பார்த்த முக்கியமான இடங்கள் அண்ட் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண புது புது பிளேசஸை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பட்ஜெட் பேக்பேக்கர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.